வணக்கம். இந்த வீடியோல ஃபைல் பாத் பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் போகிறது தான் லிங்க்ஸ்ன்னு சொன்னோம். இந்த லிங்க்ஸுக்கு நம்ம ஆங்கர் டேகை யூஸ் பண்றோம். இந்த ஆங்கர் டேக்ல நம்ம எச் ரெஃப்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறோம். எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னா, அந்த பேஜோட ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத தான் இந்த எச் ரெஃப்ல நம்ம கொடுப்போம். அந்த எச் ரெஃப்ல நம்ம அந்த பேஜ் எங்க இருக்குன்றத நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த வியூவை தான் வந்து ஃபைல் பாத் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த யூஆர்எல்ன்றது வந்து ஃபைலோட பாத்தை தான் மென்ஷன் பண்ணுது. இது வந்து டூ டைப்ஸ் ஆஃப் யூஆர்எல் இருக்கு. ஒன்னு வந்து அப்சல்யூட் யூஆர்எல், ரிலேட்டிவ் யூஆர்எல். இதை வந்து அப்சல்யூட் பாத், ரிலேட்டிவ் பாத். இப்ப அப்சல்யூட் பாத்னா என்ன, ரிலேட்டிவ் பாத்னா என்னன்றத நான் சொல்றேன். அப்சல்யூட் பாத்னா கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து இருக்கும். ரிலேட்டிவ் பாத் அப்படின்னா நம் பாத் நம்ம எந்த இடத்துல இப்ப இருக்கோமோ அங்கிருந்து நம்மளோட அட்ரஸ் சொல்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து என்னோட ஆஃபீஸ் போயிட்டே இருக்கேன். வழியில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நான் மீட் பண்றேன். அவங்க வந்து நீங்க எங்கம்மா ஒர்க் பண்றீங்க, உங்க ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா, நான் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் திரும்பினோடனே ஒரு ஸ்கூல் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல தான் என்னோட ஆஃபீஸு அப்படின்னு சொன்னால் அது ரிலேட்டிவ் யூஆர்எல். நான் எங்கே இருக்கணும் அதே இடத்துல இருந்து அந்த இடத்துல தான் போய் சேர போகிறேன் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். அது அப்சல்யூட் யூஆர்எல்னா, இப்போ நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன், ஆனால் இந்த அட்ரஸ் நான் இப்போ சொன்ன ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் திரும்பி ஆப்போசிட்ல என்னோட ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னால் அது வந்து தப்பு, அது வந்து அப்சல்யூட் யூஆர்எல் கிடையாது. அப்போ அப்சல்யூட் யூஆர்எல் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய லிங்க்கை வந்து கம்ப்ளீட் அட்ரஸ் இருக்கும். இப்போ வந்து வேற ஒரு பேஜ் இருக்கு, அந்த பேஜுக்கு நான் லிங்க் கொடுக்க போறேன். என்னோட இந்த பேஜ்ல இருந்துன்னா அந்த பேஜோட கம்ப்ளீட் அட்ரஸ், அது எந்த இடத்துல இருக்கு, அது எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு, இல்லை அது நார்மலாக வந்து நம்மளோட வெப் ப்ரௌசர் எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் இருக்கா, அதை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அதோட கம்ப்ளீட் அட்ரஸை நம்ம கொடுக்கறது தான் அப்சல்யூட் யூஆர்எல். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்க அட்ரஸ்ன்னு ஒரு இடம் ஒரு பேஜ் வந்து இருக்கும். அந்த இடத்துல நம்ம அட்ரஸை நம்ம ஃபில் பண்ணுவோம்ல, நம்பர் 1 காந்தி ஸ்ட்ரீட் சென்னை, அந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளோட அட்ரஸ் வந்து எந்த இடத்துல இருக்குன்றத சொல்லுவோம். நான் எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் என்னோட அட்ரஸ் இதுதான், நீங்கள் இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறது தான் அப்சல்யூட் யூஆர்எல். இப்போ நம்ம பார்த்த லிங்க்ஸ் அண்ட் ஃபைல் பார்த்த ப்ராக்டிக்கலாக நோட் பேடில் டைப் பண்ணி அதோட அவுட்புட்டை நம்ம வெப் ப்ரௌசரில் போய் பார்க்கலாம். என்னோட லேப்டாப்பில் டாஸ்க் பாரில் நான் சர்ச்சில் போய் நோட் பேட் +++ டைப் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இன்னும் நோட் பேட் வந்து ஓப்பன் ஆகிட்ருக்கு. நான் புதுசாக ஒரு நோட் பேட் கிரியேட் பண்ண ஃபைலில் போய் நியூன்னு கொடுக்குறேன். எனக்கு நியூவாக ஒரு நோட் பேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நம்ம HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ண என்னென்ன பேசிக்கான HTML கோட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் டைப் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய ஃபைலை வந்து சேவ் பண்ணுறேன். டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஃபைல் நேம் வந்து நான் ஃபைல் பாத்துன்னு கொடுக்குறேன். கொடுத்து .html டைப் பண்ணிக்கிறேன். எனக்கு டெஸ்க்டாப்பில் தேவை. கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணோடனே நான் HTML ஃபார்மேட்டில் கொடுத்ததுனால இந்த நோட் பேட் வந்து HTML டாக்குமெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைல் பாத்னா என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபைல் பாத் யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ஆங்கர் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஆங்கர் டேகை வந்து நம்ம லிங்க்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறது தான் லிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லிங்க்ஸு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆங்கர் டேக் யூஸ் ஆகுது. ஆனால் இந்த ஆங்கர் டேக்கில் எச் ரெஃப்னு ஒரு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஆட்ரிபியூட்டில் தான் ஒரு பேஜ்லேருந்து எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜோட சோர்ஸை அந்த எச் ரெஃப்ல தான் நம்ம டைப் பண்ணுவோம். அந்த HREF-ல டைப் பண்ணுற அந்த பேஜோட சோர்ஸ் வந்து எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஃபைல் பாத்து. இது வந்து டூ வேஸில் இருக்குது. ஒன்று வந்து அப்சல்யூட் யூஆர்எல், இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் யூஆர்எல். இதை வந்து அப்சல்யூட் பாத்னும் சொல்லலாம், ரிலேட்டிவ் பாத்னும் சொல்லலாம். முதல்ல அப்சல்யூட் பாத்னா என்னன்றத பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு பாத் கொடுக்கணுன்னாலும் அதை லிங்க்ல தான் நம்ம கொடுப்போம். அது இல்லாமல் இமேஜ்,
ஜிஃப் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபோல்டர்ஸ் வந்து எடுத்து நம்மளோட வெப் ப்ரௌசரில் இமேஜ் கொடுக்கறதா இருந்தாலும் ஜிஃப் கொடுக்கறதா இருந்தாலும் வேற ஏதாச்சும் பேஜ் கொடுக்கும்போது நம்ம சோர்ஸுன்ற இடத்துலையோ இந்த ஹெச்ஆர் ரெஃப் அப்படின்ற இடத்துலையோ நம்ம டைப் பண்ணுறதை வந்து ஏதாச்சும் ஒரு பாத்லேருந்து கொடுக்கலாம். பாத்னா இப்போ நம்மளோட லேப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து இருக்கும். நான் வந்து HTML ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன் என்னோட டெஸ்க்டாப்பில். நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து இன்னொரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன் HTML1. அந்த HTML1க்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் வந்து HTML2 க்ரியேட் பண்ணுறேன். அந்த HTML2க்குள்ளே இன்னொரு வந்து ஒரு இமேஜ் வந்து நான் கொடுக்குறேன். அப்போது அப்சல்யூட் யூஆர்எல்னா என்னென்னா நான் வந்து அந்த இமேஜ் வந்து எனக்கு தேவை. அதை நான் எப்படி வந்து நான் கொடுப்பேன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம HTML ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கோம்ல அதை கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து அதுலேருந்து எங்கே போகுதுன்னா HTML1 ஃபோல்டருக்குள்ளே போகுது, அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் HTML2 ஒரு ஃபோல்டர் கொடுக்கணும், அதுக்குள்ளே அந்த என்ன இமேஜ் இருக்கோ அதை கொடுக்கணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கொடுத்தாதான் நம்ம அந்த இமேஜ் வந்து நமக்கு நம்மளோட வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இதுதான் அப்சல்யூட் யூஆர்எல். ரிலேட்டிவ் யூஆர்எல்னா நம்மளோட வெப் ப்ரௌசர் ஃபைல் வந்து நம்ம இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபைல் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய லிங்கோட இமேஜாக இருந்தாலும் சரி பேஜஸாக இருந்தாலும் சரி அது வந்து நம்மளோட வெப் ப்ரௌசர் ஃபைல் எங்கே இருக்கோ அதே இடத்துல நம்ம கொடுத்தோன்னா நம்ம லிங்கில் வந்து HREF இடத்துல நம்ம அந்த இமேஜோட நேமை மட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் ரிலேட்டிவ் யூஆர்எல். இப்போது நார்மலாக வந்து நம்ம ஆங்கர் டாக் யூஸ் பண்ணி அதில் ஃபைல் பாத் கொடுத்து எப்படி வந்து ஒரு லிங்க் வந்து கொடுக்க முடியும்னு பார்க்கலாம். முதல்ல ஆங்கர் ஓப்பனிங் டேக், ஆங்கர் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். நான் வந்து கொடுக்கக்கூடிய லிங்க் வந்து ஒரு வெப்சைட்டோட லிங்க்கு. அந்த வெப்சைட்டுக்கு வந்து போகணுன்னா நான் என்னோடய வெப்பேஜில் வந்து எனக்கு வந்து விசிபிள் ஆகிற டெக்ஸ்ட் வந்து என்னன்றத இந்த ஆங்கர் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்குள்ளே நான் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணாதான் எனக்கு அந்த லிங்க் போகும். நான் கொடுக்கக்கூடிய வெப்சைட்டோட நேம் வந்து yahoo.com. ஸோ அதனால நான் டெக்ஸ்ட்டு வந்து yahoo.com டைப் பண்ணிக்கிறேன். இந்த ஆங்கர் ஓப்பனிங் டேக் முன்னாடி நான் நார்மலாக டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன் click2 டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த yahoo.com வெப்சைட்டுக்கு போகிற லிங்க்கை வந்து இந்த ஆங்கர் ஓப்பனிங் டேக்கில் HREF அப்படின்ற ஆட்ரிபியூட் கொடுத்து நான் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு வந்து இந்த லிங்க் போடுறதுனால நான் முன்னாடி வந்து HTTP அப்படி கொடுத்து கோலன் யூஸ் பண்ணி ரெண்டு பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து அந்த வெப்சைட்டோட பாத்தை நான் இதில் கொடுக்குறேன் www.yahoo.com கொடுத்துட்டு நான் வந்து ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். வெப் ப்ரௌசரில் போய் பார்க்கலாம். நம்மளோட வெப் ப்ரௌசர் வந்து நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன் filepath.html. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால அதை ரெஃப்ரெஷ் ஆகி வரும். இது டைட்டில் வந்து நம்ம ஃபைல் பாத்துன்னு கொடுத்துருக்கோம். பாடியில் வந்து click2yahoo.com இருக்குது. இந்த yahoo.com வந்து இப்போ லிங்கில் இருக்குது. நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து அந்த yahoo.com வெப்சைட்டுக்கு மூவ் ஆகுது. நான் திரும்பவும் என்னோடய கரண்ட் பேஜ் போகணும் அப்படின்னா இந்த பேக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுவே இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாமல் என்னோடய கரண்ட் பேஜும் நான் ஒர்க் பண்ணும், நான் என்ன கிளிக் பண்ணுறனோ அந்த பேஜும் போய் நான் வேறொரு பேஜில் ரீட் பண்ணோன்னா நோட்பேடில் போய் நான் இந்த ஆங்கர் டேக் இருக்கில் HREF ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கேன். இந்த ஆட்ரிபியூட்டில் இன்னொரு ஆட்ரிபியூட் வந்து டார்கெட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட் வந்து நம்ம கொடுக்கறது மூலயமா நம்மளோட கரண்ட் பேஜையும் நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்ம என்ன பேஜை வந்து லிங்காக கொடுத்துருக்கோமோ அந்த பேஜை வேறொரு விண்டோவில் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நான் டார்கெட் வந்து _blank கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்னோட ஃபைலை சேவ் பண்ணி வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது இந்த yahoo.com நம்ம கிளிக் பண்ணால் அது வந்து நியூவாக நமக்கு ஒரு டேப்பில் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்மளோட கரண்ட் பேஜும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பேஜை கிளிக் பண்ணி அந்த பேஜை வியூ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த லிங்கை தனியாக கிளிக் பண்ணி வேற ஒரு டேப்பில் நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் வந்து டார்கெட் ஆட்ரிபியூட்டோட யூசஸ். இந்த டார்கெட் ஆட்ரிபியூட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டார்கெட்டில் போய் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்டர்ஸ்கோர்
blank னு கொடுத்துறோம் அடுத்து வந்து நான் self னு கொடுக்கிறேன் அடுத்து parent கொடுக்கிறேன் அடுத்து top னு கொடுக்கிறேன் கொடுத்துட்டு நான் ஃபைல சேவ் பண்ணி நம்மளோட வெப் பிரவுசர் ஓபன் பண்ணி refresh பண்றேன் நம்ம கிரியேட் பண்ண 4yahoo.com வந்துருச்சு இப்போ நோட்பேட்ல போய் நான் எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் லைன்ல வேணும்ன்றதுக்காக இத காப்பி பண்ணி எல்லாத்துலயும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபைல போய் திரும்ப சேவ் பண்ணி நம்மளோட வெப் பிரவுசர் ஓபன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணா அது நமக்கு வந்து அடுத்தடுத்த லைன்ல கிரியேட் ஆயிருச்சு நம்ம முதல்ல கொடுத்தது வந்து blank-னு நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு வேற ஒரு விண்டோல ஓபன் ஆகுது க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம கரண்ட் பேஜ் வந்துருச்சு இப்போ ரெண்டாவது வந்து நம்ம அண்டர்ஸ்கோர் செல்ஃப்னு கொடுத்துருக்கோம் இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு அதே பேஜில் தான் ஓப்பன் ஆகுது இது வந்து டீஃபால்ட்டாகவே நமக்கு அதே பேஜில் தான் ஓப்பன் ஆகும் ஸோ செல்ஃப் கொடுத்தோன்னா அது டீஃபால்ட்டாக நமக்கு வந்து கரண்ட் பேஜ்லேயே ஓப்பன் ஆகிடும் அடுத்தது வந்து நம்ம பேரண்ட் கொடுத்துருக்கோம் இதை கிளிக் பண்ணாலும் நமக்கு அதே பேஜில் தான் வந்து ஓப்பன் ஆகுது கடைசியாக வந்து நம்ம அண்டர்ஸ்கோர் டாப்னு கொடுத்தோம் இதை கிளிக் பண்ணாலும் நமக்கு அதே பேஜில் தான் ஓப்பன் ஆகுது அப்போது அண்டர்ஸ்கோர் பிளாங்க் மட்டும்தான் நமக்கு வேறு நம்மளோட கரண்ட் பேஜும் ஒர்க் பண்ணலாம் நம்ம வேற ஒரு பேஜில் வந்து நம்மளோட லிங்கை ரீட் பண்ணணும்னு நினச்சா இந்த அண்டர்ஸ்கோர் பிளாங்க்ன்ற ஆப்ஷன் தான் வந்து டார்கெட் இந்த ஆட்ரிபியூட்டில் நம்ம யூஸ் பண்ணணும் இதுதான் நார்மலாக லிங்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைல் பாத் கொடுக்கறது இது வந்து ஒரு வெப்சைட்டுக்குனால் நம்ம இப்படி கொடுக்கலாம் இதுவே நம்ம ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இமேஜஸ் அண்ட் பேஜஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஃபைல் பாத் கொடுக்கலான்றதை பார்ப்போம் இதில் அப்சல்யூட் பாத்னா எப்படி கொடுக்கலாம் ரிலேட்டிவ் பாத்னா எப்படி கொடுக்கலான்றதை பார்ப்போம் நான் வந்து முதல்ல பிரேக் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நான் வந்து ஆல்ரெடி லிங்க் கொடுத்துருப்போம்ல அதையும் வந்து நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் இதில் கொடுக்கக்கூடிய லிங்க் வந்து ஒரு இமேஜோட லிங்க்கு ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் எரேஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட வந்து எங்கே இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம் நான் வந்து என்னோட வெப்சைட்டில் இமேஜஸ் ஃபார் HTML டியூட்டோரியல்னு ஒரு இமேஜ் ஃபோல்டர் வச்சுருக்கேன் இதை ஓப்பன் பண்ண உடனே நிறைய இமேஜஸ் இருக்குது நான் வந்து ஒரு இமேஜை ரைட் கிளிக் பண்ணி அதோட ப்ராப்பர்டிஸ் கொடுக்குறேன் இதில் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த இமேஜ் எந்த இடத்துல இருக்குன்றத இந்த லொக்கேஷனில் காட்டிடும் இது வந்து நம்மளோட ஃபைல் வந்து நான் லோக்கல் டிஸ்க் சி டின்னு நம்மளோட லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ இருக்கும் நான் வந்து சீல வச்சுருக்கேன் யூசர்ஸில் சந்தோஷில் டெஸ்க்டாப்பில் இமேஜஸ் ஃபார் HTML டியூட்டோரியல் நம்மளோட டெஸ்க்டாப்பில் நான் இமேஜஸ் ஃபார் HTML டியூட்டோரியல் கிளிக் பண்ணலை அது இங்கே விசிபிளாக இருக்குது இதுதான் வந்து அப்சல்யூட் யூஆர்எல் நம்மளோட இமேஜ் வந்து எந்த இடத்துல இருக்குன்றத கம்ப்ளீட்டாக இந்த லொக்கேஷனில் வந்துடும் ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட் யூஆர்எல் நான் இப்போ இதை காப்பி பண்ணி நம்மளோட நோட்பேடில் இந்த HREF-ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து அந்த இமேஜ் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு தான் இந்த லொக்கேஷனில் காட்டியிருக்கோம் அந்த இமேஜோட நேமை இதில் கொடுத்துருக்காது மேலே அந்த இமேஜோட நேம் இருக்குது நான் அதை காப்பி பண்ணி நோட்பேடில் போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த இமேஜ் வந்து என்ன நேமோ அந்த நேமே வந்து நான் இதில் கொடுத்துக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு டார்கெட்டில் போய் நான் அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு கொடுத்துக்கிறேன் எனக்கு வந்து வேற ஒரு பேஜில் வந்து ஓப்பன் ஆகணும் ஸோ அதனால் நான் இங்கே பிளாங்க்னு கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நான் ஃபைலை போய் சேவ் பண்ணிவிட்டு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் எனக்கு வந்து அந்த இமேஜோட நேம் வந்துருச்சு நான் அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து வேற ஒரு பேஜில் இந்த இமேஜ் ஓப்பன் ஆகுது என்னோடய கரண்ட் பேஜையும் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கலாம் நான் என்ன பேஜ் கிளிக் பண்ணுறனோ அந்த பேஜும் போய் என்னால் வியூ பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து அப்சல்யூட் யூஆர்எல் நம்மளோட இமேஜ் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த அட்ரஸை டீட்டெயிலாக வந்து நமக்கு கொடுக்கறது தான் வந்து அப்சல்யூட் யூஆர்எல் இப்போ அடுத்து ரிலேட்டிவ் யூஆர்எல் பற்றி பார்க்கலாம் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் வந்து ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இந்த HREF-ல நான் இந்த ஃபைல் பார்த்தை வந்து எரேஸ் பண்ணிடுறேன் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ ரிலேட்டிவ் யூஆர்எல்னால்
நம்மளோட வெப் ப்ரௌசர் ஃபைல் வந்து நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன் ஃபைல் பாத் டாட் எச்டிஎம்எல்னு. இந்த ஃபைல் வந்து எங்கே இருக்கோ அதே இடத்துல இமேஜோ பார்த்தோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இமேஜ் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு இமேஜ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் டோரா 6.jpg. இதை நோட் பேடில் போய் அந்த ஹெச்ரெஃபில் டோரா 6.jpg அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய வெப் ப்ரௌசரில் கிளிக் பண்ணக்கூடிய டெக்ஸ்டையும் வந்து டோரா அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு ஃபைலை போய் சேவ் பண்ணி வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த டோரா வந்து நான் கிளிக் பண்ணனா எனக்கு வந்து அந்த டோரா இமேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து ரிலேட்டிவ் யூஆர்எல். அப்சல்யூட் யூஆர்எல்னா ஒரு இமேஜ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தோட கம்ப்ளீட் அட்ரஸை வந்து நம்ம கொடுக்கணும். ரிலேட்டிவ் யூஆர்எல்னா நம்மளோட வெப் ப்ரௌசர் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்தே நம்ம கொடுக்கக்கூடிய லிங்கோட பாத்தை வந்து நம்ம கொடுக்கணும். இதுதான் வந்து அப்சல்யூட் யூஆர்எல்க்கும் ரிலேட்டிவ் யூஆர்எல்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபைல் பாத்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பார்த்தோம். இனி வரப்போகிற வீடியோவில் இந்த ஃபைல் பாத் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். தேங்க்யூ.